பரமபத விளையாட்டில் பாம்பு வாயில் சிக்கிய பள்ளி போலாகிவிட்டன தமிழ் படங்கள். அதுவும் படம் ஓடிக்கொண்டிருக்கும் போதே ரொம்ப மொக்க கேவலம் என்று நாலு வரியில் டைப் அடித்து அதை ஃபேஸ்புக் ட்விட்டரில் போட்டு வெளியே கியூவில் நிற்கும் அத்தனை பேரையும் தெரிக்க விடுகிற தேல் கொடுக்கு பையன்கள் நிரம்பிவிட்டார்கள். அதிலிருந்து சற்றே நாகரிகம் பெற்ற இன்னொரு கூட்டம் சினிமாவில் 8 வருடம் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் 7-8 படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அனுபவம் பெற்ற போலவும் தமிழ் சினிமாவுக்கு மார்க் போட்டு கிழிப்பதெல்லாம் தமிழ் சினிமாவின் சாபக்கேடு. இதோ அடுத்த கட்ட அச்சுறுத்தல் வீடியோ விமர்சனம். நிறை குறைகளை நேர்த்தியாக சொல்கிற தமிழ் ஹிந்து உள்ளிட்ட சில வீடியோக்கள் மட்டும் சிறப்பு, மற்றதெல்லாம் பார்க்கிற நமக்கே கடுப்பேத்துறாரு மயிலாடு அப்படிதான் ஆகுது. மலேரியாவில் சிக்கனவன் கொசுவிடமே கூட்டணி போட்டது போல இந்த தடுப்பு ஆசாமிகளிடம் கணக்கு வழக்கு வைத்துக் கொண்டு சுமூகமாக சென்று விடுகிறது சில தயாரிப்பு நிறுவனங்கள். ஆனால் நெட்டுக்குத்து தெரியாத சிலருக்கு அல்லும் பகலும் அயோடாக்ஸ் ட்ரீட்மெண்ட் தான். பொறுத்து பொறுத்து பார்த்த விநியோகஸ்தர் ஒருவர் அப்படி தாறுமாறு தக்காளி சோறு விமர்சன பார்ட்டிகளான இட்டிஸ் பிரசாந்த் மற்றும் தமிழ் டாக்கிஸ் இளமாறன், அதான் நம்ம ப்ளூ சட்டை, ஆகிய இருவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ரெமோ படத்தின் சில ஏரியாக்கள் வாங்கி வெளியிட்டிருக்கும் JSK கோபி என்பவர் தான் அவர். தமிழ் திரைப்பட சங்க தலைவர் கலைப்புலி தானு இவருக்கு முழு ஆசீர்வாதம் வழங்கியிருக்கிறாராம். இது சம்பந்தமா ஒரு வீடியோவை விரைவில் எதிர்பார்க்கிறோம். ஆணைய முழுங்கின அண்ணனுங்களே,